வணக்கம். ஏஎம்ஆர்எம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இதுல பார்க்க போறது சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு பொன்னிலன் அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல். இவர் டெல்லியில் உள்ள அனைத்து இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனத்தோட தலைவர். சென்சார் போர்டில் 3 வருஷங்களா பணிபுரிஞ்சிருக்கார். டைரக்டர் மகேந்திரன் இவருடைய உறவுகள் நாவலை பூட்டாத பூட்டுக்கள் அப்படிங்கிற பேர்ல திரைப்படமாக்கியிருக்காரு. இப்படி பல பரிசுக்குரிய நாவல்களும் கட்டுரைகளும் எழுதியிருக்கார். இவருடைய சில நாவல்கள் பல்கலைக்கழகத்தில் பாடநூல்களாக விளங்குகின்றன. இப்படியாக இவருடைய மொத்த எழுத்துக்களிலும் முன்னிற்கிறது மக்களுக்கான அறம். இந்த முதல் பகுதியில் தன் தாயார் எழுதிய கவலை அப்படிங்கிற நாவல், அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம், கேட்கலாம். என்னுடைய ஊர்ல கூப்பிடுற பேரு சபாபதி. பள்ளிக்கூடத்துல என்னுடைய பதிவு செய்யப்பட்ட பேரு ஸ்ரீகண்டேஸ்வர பக்தவாசலன். இப்பொழுது நான் அறியப்படுவது பொன்னீலன். பொன்னீலன் என்பது என் தந்தையார் பெயர். பொன்னீல வடிவு அவருடைய முழு பெயர். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதனால் அந்த பெயரை நான் என் பெயராக வைத்துக் கொண்டிருக்கிறேன். கதை எழுதுற ஆர்வம் உங்களுக்கு எந்த வயசுல ஆரம்பமாச்சு? இளமையிலேயே என் மனதில் பாதிப்பு ஏற்படுத்திய எதையாவது எழுதக்கூடிய மனம் எனக்கு உண்டு. ஏதாவது நான் கவலைப்பட்டாலோ ஏதாவது நான் சந்தோஷப்பட்டாலோ டைரி எழுதுவேன். அது எங்க சார் ஒருத்தர் சொல்லி தந்த ஒரு ஒரு வழக்கம் அது. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 10-12 வயசுலேருந்தே நான் எழுத தொடங்குவேன். இப்போ உதாரணமாக நான் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் மாமா வீட்டில் சந்தோஷமாக இருந்தேன், அதை பற்றி எழுதுவேன். இல்லை அவங்களுக்கு அனுப்பிடுவேன். இன்னொரு வீட்டில் வந்து எனக்கு சரியாக அவங்க என்ன உபசரிக்கலைன்னு சொன்னால் அதையும் எழுதி அவங்களுக்கு அனுப்பிடுவேன். அப்படி அந்த வழக்கம் எனக்கு சின்ன வயசுலயே இருந்தது. இந்த வழக்கம் தான் நாவல் எழுதுறதுக்கான படிக்கட்டுகளா அமைஞ்சதா? ஆமா, அந்த வழக்கம் தான் என்னை இலக்கியவாதி ஆக்கியது என்று நான் நினைக்கிறேன். லண்டன் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி உங்க அம்மா எழுதின கதைய இப்ப அப்ரூவ்டு பண்ணிருக்காங்க. பள்ளி படிப்ப முழுசா முடிக்காத உங்க அம்மாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. எங்க அம்மா அழகிய நாயகி அம்மாள், பக்கத்து ஊர் ஈத்தாமொழி. ஈத்தாமொழியில் அழகிய நாயகி அம்மன் தான் அங்கே உள்ள குலதெய்வம். இந்த பக்கங்கள் எல்லாம் குலதெய்வங்களை பேரை வச்சு தான் பேர்கள் வைப்பாங்க. அந்த ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க. அந்த காலத்துல எல்லாம் 7வது வகுப்பு வச்சு தான் படித்தாங்க. அப்புறம் பள்ளிக்கூடம் விடலை, வீட்டிலிருந்தே படித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த வாசிப்பு ஆர்வம் இருக்க எங்கள் தாத்தா அந்த சந்தையில் தான் புஸ்தகங்கள்லாம் விற்பாப்போம். இப்போ மாதிரி புஸ்தக கடைகள் கிடையாது. அந்த பெரிய எழுத்து தேசிங்கராஜ கதை, பெரிய எழுத்துல வந்து இது அள்ளி அரசாணி மாலை, இதெல்லாம் பெரிய எழுத்துல வந்து வாங்கி கொண்டு போடுவாங்க. இதை எங்க அம்மா அப்படியே வாசிக்கிறது. அது வாசி 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 எங்க அம்மைக்கு வந்து நிறைய வாசிக்கிற ஒரு ருசி வந்துட்டு. அப்புறம் கம்பராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் வாசிக்க தொடங்கிட்டாங்க. வாசிச்சு வாசி இருக்கும்போது அங்க பக்கத்து ஊர் பக்கத்து வீட்டில் ஒரு 3-4 பொம்பளை பிள்ளைகள் இருந்தது. அந்த பொம்பளை பிள்ளைகள் எங்க அம்மாட்ட படிக்க வரும். அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. நாங்கள் அப்படி சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து எங்கள் அம்மா அவருடைய அப்படி அவங்க வந்து தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. மலையாளம் தெரியும், வாசிக்க தெரியும், எழுத தெரியும், தமிழ் நல்லா வாசிக்க எழுத தெரியும். இது அவங்களுக்கு தாய்மொழி. ஹிந்தி படிச்சுட்டாங்க, சமஸ்கிருதம் படிச்சுட்டாங்க, இங்கிலீஷும் படிச்சுட்டாங்க. அறிவை வளர்த்து தான் கல்யாணம் ஆகி இங்கே வர்றாங்க. எங்கள் மணிவீட்டு ஹோட்டலுக்கு வர்றாங்க, எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. இந்த வடநாட்டில் பெரிய பெருவெல்லாம் வந்தது, நாங்கள் பிச்சை பிழைக்க வந்தேன்னு சொல்லி ஆளுநர் வரும்ல, அந்த பெண்கள் அங்க பெண்களை கூட்டி ஒரு இந்த இந்த அறையில தான், இந்த அறையில 10-15 நாள் தங்க வச்சு அவங்களோட இந்தியில பேசுறதுல சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு குணம் அவங்களுக்கு உண்டு. வந்து இங்க அவங்க வந்தவுடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது இவங்க பெரிய அறிவாளி என்ன. அப்ப எங்க அம்மா இங்க வந்தவுடனே எங்க அப்பாவும் எங்க மூத்தப்பாவும் எங்க அப்பாவுக்கு அண்ணன், அவங்களுக்கு பிள்ளை இல்லை. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஏ பெரிய கில்லாடி ஒருத்தர் இங்க வராரு, அவர் எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா எங்கள் அம்மாட்ட வந்து எங்கள் அப்பா கேட்டிருக்காங்க, உனக்கு எல்லாமே தெரியுமாம, தமிழ் நல்லா ஆமாம் தெரியுமாம. எங்கே தெரியும், ஒன்றும் தெரியாது, நான் என்ன பள்ளிக்கூடத்துக்கு போனேன், 7வது படித்தேன், நீங்கள்லாம் இன்டர்மீடியட் அந்த காலத்தில் காலேஜ்லாம் படிச்சிருக்கீங்க, நான் படிக்கல அப்படி அப்படின்னு கொஞ்சம் தன்னை தாழ்த்து பேசியிருக்காங்க. இல்லை இல்லை, உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், நீ நிறைய தெரிஞ்சிருக்கியாம, அப்படி ஒன்றுமே இல்லை. ஒரு சரி ஒரு வார்த்தை கேட்குறேன், அதுக்கு பொருள் சொல்லு கேட்டிருக்காங்க. என்ன வார்த்தை கேட்டோன்னா எட்டேசிய நாசியாய், இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேட்டது யாருங்க? எங்கள் அப்பா. எங்கள் அப்பா எங்கள் மூத்தவா பக்கத்தில் இருக்காங்களா, குடும்பத்தில் எல்லாருமே பக்கத்தில் இருக்காங்களாம். எட்டேசிய நாசியாய், இதுக்கு விளக்கம் சொல்லு என்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் எனக்கு தெரியாது, நான் என்னத்தை கண்டேன் இருக்காங்க. சொல்லம்மா பெரிய ரொம்ப பிகு பண்ணாத,
சொன்னோன்னா ஏன் இதில் இது ரொம்ப சாதாரண விஷயம் தானே, எள் பூ ஏசிய நாசியா, எள் பூ வந்து குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அழகான மூக்கு உண்டுகளே இருந்தானே இதுக்கு அர்த்தம், எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சான். அதுக்கு பிறகுதான் எங்கள் அம்மா வந்து நிறைய வாசிச்சிருக்காங்க, இங்கே வந்த பிறகு நிறைய வாசிச்சிருக்காங்க, எங்கள் அப்பா நிறைய புத்தகங்களை கொடுப்பாங்களாம், வாசி 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 எங்கள் அம்மா வந்து நிறைய நிறைய போச்சாங்க. அப்புறம் வந்து நான் சின்ன நான் வந்து காலேஜுக்கு போகக்கூடிய போயிட்டு இருக்கக்கூடிய போயிட்டு வேலை வேலைக்கு போகிற காலத்தில் அப்போ எங்கள் நான் அந்த எங்கள் அம்மாவோட ஒரே ஒரு ரூம் தான் இருப்பாங்க, இதுக்கு அந்த அந்த பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் தான் இருப்பாங்க, அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அதை விட்டு வெளியே வரணுமானா அப்படியே சுற்றி வெளியே வந்து இந்த இதில் வந்து வெத்தலை வெத்தலை வாங்கணும்னா யாரும் அதை பிடிச்சி வாங்குவாங்க. மற்றபடி அவங்க வந்து வெளியே போனதே இல்லை, இந்த முன்பக்கத்துக்கு வந்ததும் இல்லை. எனக்கு நோயெல்லாம் இருக்கா, அவர்கள் வந்து எனக்கு வாதம் வந்துட்டு அங்கே தான் நடந்தேன், வந்தே பார்க்கல. எனக்கு நோயெல்லாம் தீர்ந்த முறை தான் நான் தான் போய் அம்மா எனக்கு சரியாயிட்டேன்னு சொன்னேன். அப்படி அந்த காலத்து புறாது. நான் ஓயாமல் அவங்களுக்கு நல்ல புத்தகங்களை ஒன்று கொடுப்பேன். ஒருத்தர் ஒரு புத்தகத்தை குடிச்சிட்டு இம்மா ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய புத்தகம் வாங்க, அப்போ அவங்க வாசி பார்த்துட்டு ஏய் நம்ம பற்றி எழுதுனா இது இதோட பயங்கரமாக இருக்கூடா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து இந்த இதை என்கிட்ட வந்து ஏய் அந்த காலத்தில் எப்படி தெரியுமா, அந்த காலத்தில் எப்படி தெரியுமா என்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு நேரமும் இல்லை. அப்போ நீ கொஞ்சம் பேப்பர் வாங்கித்தா, நான் எழுதித்தரேன், அதை உன்னுடைய எழுத்தில் ஒன்று நான் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன செய்தேன், ஒரு 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 ஐநூறு பேப்பரும் ஐநூறு ஷீட் பேப்பரும் வாங்கி கொடுத்து அஞ்சாறு பேனாவும் வாங்கி கொடுத்து எழுதும்பான்னு சொல்லிட்டேன். அவங்க நான் மறந்து போயிட்டேன். ஒரு வருஷம் கழிஞ்ச உடனே எங்கள் அம்மா ஏய் என்னம்மா நீ பேப்பர் தந்தால, ஆமாம் நான் எழுதிட்டேன், என்னுடைய என் குடும்பத்தில் நடந்த சங்கடங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன பேர் போட்டு வச்சுருக்கேன் தெரியுமா, கவலை. ஏன் சொன்னால் நல்ல இந்த குடும்பமும் பெரிய குடும்பம், அந்த குடும்பமும் பெரிய குடும்பம், அது ரெண்டும் கீழே போயிட்டுரு, சர விளையாட்டுக்கு போயிட்டு. முன்னால் யாருமே முரட்டுத்தனமாக பேசப்பட்டாங்க, அருவா கம்புலாம் எடுக்கப்பட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த குடும்பங்களுக்குள்ளேயே அருவாள் தூக்குறவனும் கம்ப தூக்குறவனும் நிறைய பேர் வந்துட்டான். அதை அடிப்படையாக வச்சு எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் உங்களுக்கு கவலை தந்துருக்குது. அப்போ அந்த குடும்பம் வந்து கவலையில் தான் இருக்கிறப்போம். நான் இப்போ ரொம்ப கவலையில் இருக்கேன், இந்த கவலையை தான் எழுதியிருக்கேன், இன்னும் இதை வச்சுக்கேன்னு சொல்லி தந்தாங்க. நான் அதை பற்றி பெருசாக நினைக்கல அப்போ. அப்போது கொஞ்ச நாள் ஆட்டமாட்டேன் என்ன நினச்சி, நான் அப்போது அதேமாரி கோயில்பட்டியில் டிஓவாக இருக்கேன். அப்போ நிறைய நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், குறிப்பாக சிவசுப்ரமணியம்னு சொல்லி, ஆ சிவசுப்ரமணியம்னு சொல்லி தூத்துக்குடியில் ஒரு பேராசிரியர், அவர்கிட்டெல்லாம் சொன்னேன். அவர் சொன்னார், ஒரு 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 ஏழாவது வகுப்பு படித்த பெண்ணு தன்னுடைய வரலாற்றை தானே எழுதுனது இதுவரை அதிசயம், அது ஒரு 60-70 வயசில் ஒரு அம்மா இப்படி எழுதியது இதுவரை வரலாற்றில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் நீங்கள் வந்து இதை ஆர்கேவிஸில் கொடுங்க, சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட்டில் ஆர்கேவிஸ்னு ஒன்று இருக்குது, ஆர்கேவிஸ்னால் அந்த அருங்காட்சியகம் களஞ்சியம், அதில் கொடுங்க, அவங்க வச்சுக்கிடுவாங்க கண்ணாங்க. நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன், என்னுடைய ஆஃபீஸ் பியூனிட்ட கொடுத்து எப்போ இதை கொண்டு கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறேன். அப்போ அவர் போன பிறகு இவங்க பார்த்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஃபோக் டைரக்டர் அவர் எல்லாம் பார்த்துட்டு எப்போ இப்படி ஒன்று இருக்கேன் சொல்லி அவங்களே பப்ளிஷ் பண்ணாங்க. நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடாது, நாங்களே பப்ளிஷ் பண்ணுவோம்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணாங்க. நாட்டார் வழக்காட்டியல் துறை தூய சவேரியார் கல்லூரி அதனுடைய முதல் வெளியீடாக இதை வெளியிட்டாங்க. அதுதான் கவலை என்ற புத்தகமாக வெளிவந்தது. அது ரொம்ப பிரபலமான புத்தகமாக வந்தது. அது 3-4 இடங்களில் அதுக்கு வந்து வெளியீட்டு விழாவும் நடந்தது, கும்பகோணத்தில் நடந்தது, சென்னையில் நடந்தது, இன்னும் பல இடங்களில் நடந்தது. அந்த 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 வெளியீட்டு விழாக்கள்லேயே அனுப்பி நிறைய புத்தகங்கள் விற்றுது. முதல் 3000 புத்தகம் போச்சு, அதுக்கு பிறகு 2வது பிரிண்ட்லேயும் புத்தகம் போச்சு. அப்படி எங்கள் அம்மா வந்து அந்த புத்தகத்தை எழுதினாங்க. அதுக்கு பிறகு எங்கள் அம்மா இறந்து போன பிறகு இப்போது அது லண்டனில் உள்ள இங்கிலாண்டில் உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸு எங்கிட்ட அனுமதி கேட்டது, நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் போடுறோம், நீங்கள் அனுமதி தரணும். ஒன்று எங்களுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியலை, தரால கொடுங்கன்னு சொல்லி நான் அனுமதி கொடுத்தேன். அவங்களுக்கு இந்த நாவலை பற்றி எப்படி தெரிஞ்சதுங்க ஐயா? அது ப்ராப்ளம் ஆகிட்டு இல்லை, பழையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இருக்குல்ல அங்கே வந்து ஃபாதர் ஜெயபதின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இந்த புஸ்தகத்தில் ரொம்ப கவர்ச்சி ஆயிட்டு, அவர் தான் இதை வந்து உலக புகழ் பெற்ற புஸ்தகமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு அவர் அவர் லண்டனுக்கு போனவுடனே இதை அங்கே அறிமுகப்படுத்துகிறாரு. அறிமுகப்படுத்தி அந்த புத்தகம் அங்கே வந்து பிரிண்ட் இருக்கு. இந்த ஃபாதர்ஸ் இருக்காங்கல்ல,
அந்த ஃபாதர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சு. அதனால அவங்க அங்கே அங்கே லண்டனில் உள்ளவங்க இங்கே இங்கே உள்ள ஃபாதர்ஸ் எல்லோரும் அங்கே வேலைக்கு போவாங்கல்ல அவங்க சொல்லியிருக்காங்க, அப்படி தெரிஞ்சு வச்சு. அப்போ அது லண்டனில் இப்போ வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு, அது கஷ்டமான ஒரு அந்த டிரான்ஸ்லேஷன், அதனால நிதானமாக செய்கிறாங்க. இன்னும் பப்ளிஷ் ஆகலையா? இன்னும் பப்ளிஷ் ஆகல, பப்ளிஷ் ஆகிறது தான் உங்கள்கிட்ட காட்டிடுவேன். ஐயா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இந்த நாவலை எப்போ அப்ரூவ்டு பண்ணாங்க? ஒரு 4 வருஷம் இருக்கும். அந்த அளவுக்கு தகுதி உள்ளதுன்னு சொல்லி அதை போடுறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான காரியம் இது. கதை எழுதுறதுல அம்மா இவ்வளவு திறமையா இருக்கும்போது அப்பா பெயரை ஏன் உங்க புனை பெயரா வச்சீங்க ஐயா? அம்மா வந்து எழுத்தாளர் தான், பெரிய எழுத்தாளர் தான், எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதெல்லாம் இருக்குது. என் பிள்ளைக்கு, என்னுடைய மூத்த மகளுக்கு என்ன பேரு? அழகு நீலா. அழகுன்னு சொன்னா எங்க குடும்ப பேர், அழகு அழகு அம்மா பேர் உள்ள பகுதி, நீலான்னா நீலன் எங்கள் அப்பா பேரில் உள்ள பகுதி, அதை தான் வச்சுருக்கேன். ரெண்டு நான் மதிக்கிறேன். ஆனால் என்னுடைய பேராக நான் வச்சது வந்து எங்கள் அப்பா வந்துடைய பண்பாடு இருக்குல்ல, அந்த பண்பாடு நான் ரொம்ப மதிக்கலாம். என்ன அது ரொம்ப எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறேன், அது அதே ஒரு புத்தகமாயிரும். நேர்மை, கடமை தவறாமை, சொன்னவாக்கு மாறாமை, இதெல்லாம் எங்கள் அப்பாவுடைய மிகப்பெரிய குணங்கள். எங்கள் இந்த ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குல்ல, இதுக்கு 2.5 ஏக்கர் பூமி எங்கள் அப்பா தான் கொடுத்தாங்க. ஒரு காரணம் இல்லை, ஒன்றும் இல்லை, வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படியெல்லாம் அவங்களுடைய பண்பாடு இருந்ததுனால நான் என் அப்பா பேர் வச்சுக்கிட்டேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.